பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் செல்லுபடியாகும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையில் நேற்று சட்டமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இதனை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்வதென்கிற முடிவு ஏகமனதாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதனை எதிர்த்து வழக்கு தொடுத்த நிலையில் ஒரு தரப்பாக வாதாடிய ஒரு சூழலில் மறுசீராய்வு செய்வதற்குரிய வாய்ப்பு உள்ளது. எனவே மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே உச்சநீதிமன்றத்தில் இதே அமர்வில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறோம். தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்ய இயலாத ஒரு நிலை இருப்பதற்கு அதிமுக அரசு இந்த வழக்கில் தன்னை ஒரு தரப்பாக அப்போது இணைத்து கொள்ள தவறிவிட்டது. அதனால் இப்போது திமுக அரசு அதில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய இயலாத சட்ட சிக்கல் உள்ளது. எனினும் தனி வழக்காக தொடுக்க வாய்ப்பிருந்தால் தமிழக அரசும் அதை எதிர்த்து தனி வழக்கொன்றை தொடுக்கும் என முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். இந்த நிலைப்பாடு முன்னேறிய சமூகத்தினருக்கு எதிரானதல்ல. முன்னேறிப்படிகள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்குவது என்பது சமூக நீதி அடிப்படையிலானது என்பதை அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துகிறது. அது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளுள் ஒன்று, பேசிக் ஸ்ட்ரக்சர். அதை தகர்க்கக்கூடிய வகையில் பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை தருவது உள்நோக்கம் கொண்டது. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் அரசியல் திட்டத்தை பாஜக தனது பெரும்பான்மை பலத்தை கொண்டு செயல் திட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்துகிறது. அதனையே இன்றைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்ததில் 3 நீதிபதிகள் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். ஆக இது ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் சங்பரிவார்களுக்கு சமூக நீதியின் மீது நம்பிக்கை கிடையாது. சமூக நீதி கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பதே அவர்களின் செயல் திட்டமாகும். அந்த அடிப்படையில்தான் அவர்களின் உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எதிர்ப்பதற்கு இதுவே முதன்மையான காரணம் என்பதையும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு காரணம் என்பதை நாம் அறிவோம். இப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் சமூக நீதிக்காக பாடுபட்ட நிலையில் அவர்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பாஜக நிலைப்பாட்டை ஆதரிக்கிறார்கள். இது முற்றிலும் கட்சிக்கு அவர்களுடைய அதிமுக கட்சிக்கு விரோதமானது, மக்களுக்கு எதிரானது என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.